டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டென்த்து லெசன், அதாவது டென்த்து கிளாஸில் தேர்ட் லெசன் இயற்கணிதம். இந்த இயற்கணிதம் தான் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஓகே, இல்லை ஃபஸ்ட் சம் பாருங்கள். தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல ஆறு மடங்கு ஆகும். தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல ஆறு மடங்காகும். ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல நான்கு மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க. தந்தை மற்றும் மகனின் வயதை தற்போதைய வயதை வருடங்களில் காண்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இந்த மாதிரி சம் சொல்லும்போது நம்ம வந்து எப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸில் மாற்றி எழுத பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, தந்தையின் வயது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்னு எடுத்துக்கலாம். தந்தையின் வயது என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, தந்தையின் வயது. தந்தையின் வயது எக்ஸ் என்க. லெட் அஸ் டேக் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸ். ஓகேவா, தந்தையின் வயது எக்ஸ் என்க. அது மகனின் வயது என்ன எடுத்துக்கலாம், ஒய்னு எடுத்துக்கலாம். ஓகே, மகனின் வயதை வந்து என்னன்னா ஒய்னு எடுத்துக்கலாம். ஓகே, மகனின் வயது ஒய் என்க. தந்தையின் வயது எக்ஸ் எடுத்துக்கலாம், மகனின் வயது ஒய்னு எடுத்துக்கலாம். இப்ப சம் படிச்சு பாருங்க. தந்தையின் வயதானது, அது தந்தையின் வயதுங்கிறது என்னது, எக்ஸ். எக்ஸ் ஆனது மகனின் வயதை போல ஆறு மடங்கு அதிகம். அப்ப எக்ஸ் எதுக்கு சமம், மகனின் வயதுனா ஒய்வா, அதோட ஆறு மடங்குக்கு சமம். அப்ப எக்ஸ் சமம் ஆறு ஒய், எக்ஸ் சமம் ஆறு ஒய். ஃபர்ஸ்ட் குறித்து கண்டிஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆறு வருடங்களுக்கு பிறகுனா அதோட வயது என்ன இருக்கும், ஆறு கூட்டிருக்குமா. இப்ப என் வயது பத்துனா, இப்ப எக்ஸ் பத்துன்னு வச்சுக்கணும், ஆறு வருஷம் கழிச்சு என் வயசு எவ்வளவு இருக்கும், பதினாறா இருக்குமா. அப்ப எக்ஸோட என்ன பண்ணிப்போம், ஆறை கூட்டிப்போம். அப்ப தந்தையின் வயதானது, அதாவது எக்ஸ் பிளஸ் சிக்ஸ், அது பாருங்க ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அதிகம். மகனின் வயதுனா என்னது, மகனின் வயது ஒய், அது நான்கு மடங்குனா ஃபோர் இன்ட்டு ஒய் பிளஸ் சிக்ஸ். ஏன் இங்கே பிளஸ் சிக்ஸ் போறோம், ஏன்னா ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது என்னது, ஆறு வருடம் தந்தையின் வயதானது மகனின் வயதை போல நான்கு மடங்கு அதிகம். இப்போ மகனின் வயது ஒய் பிளஸ் ஆறு, அதோட எவ்வளோ நான்கு மடங்கு அதிகம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கோம், எக்ஸ் சமம் ஆறு ஒய், எக்ஸ் பிளஸ் ஆறு சமம் ஃபோர் இன்ட்டு ஒய் பிளஸ் ஆறு, ஃபோர் இன்ட்டு ஒய் பிளஸ் ஆறு எழுதிருக்கோம். புரியுதா, இந்த எப்படி மேத்தமெட்டிக்ஸ் எழுதிருக்கணும், தந்தையின் வயதானது மகனின் வயதை போல ஆறு மடங்கு அதிகம்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒய். இப்போ ஆறு வருஷங்களுக்கு அப்புறம் தந்தையின் வயசு என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஆயிருக்கும், மகனின் வயசு ஒய் பிளஸ் சிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா, எக்ஸ் பிளஸ் சிக்ஸு ஒய் பிளஸ் சிக்ஸு, அந்த வயது எப்படி இருக்குன்னா நான்கு மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தந்தையின் வயதானது மகனின் வயதை போல நான்கு மடங்கு அதிகம்னா இதை ஈக்குவலாக இப்படி எழுதிருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன், இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஒன்னே ரெண்டு, ஒன்னில் போய் என்ன பண்ணு, ஒன்னை வந்து பிரதிடுங்க. ஓகேவா, ஒன்னை பிரதிடுங்க, அதாவது சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது எக்ஸ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டிவிஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன, சிக்ஸு. ஸோ சிக்ஸ் ஒய் பிளஸ் சிக்ஸ், சிக்ஸ் ஒய் பிளஸ் சிக்ஸ் சமம் ஃபோர் இன்ட்டு ஒய் பிளஸ் சிக்ஸ், ஃபோர் இன்ட்டு ஒய் பிளஸ் சிக்ஸ். பாருங்க, சிக்ஸ் ஒய் பிளஸ் சிக்ஸ் இங்கே சமம் ஃபோர் இன்ட்டு ஒய் பிளஸ் சிக்ஸ். இந்த ஃபோரை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா, ஃபோர் இன்ட்டு ஒய் ஃபோர் ஒய் பிளஸ் நாலாறு இருபத்தி நாலு, நாலாறு இருபத்தி நாலு இங்கே என்ன இருக்கு, ஆறு ஒய் பிளஸ் ஆறு, ஆறு ஒய் பிளஸ் ஆறு, இங்கே ஃபோர் ஒய் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர். இப்போ இந்த ஒய் டைம்ஸில் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, சிக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய், இங்கே பிளஸ் இந்த சைடு வந்தால் ஈக்குவலுக்கு இந்த சைடு என்னாகும், மைனஸ் ஆகும். ஸோ சிக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் சமம், இந்த ஆறு அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிருமா. அப்போ பாருங்கள், இங்கே இருபத்தி நாலு இருக்குது, இருபத்தி நாலு மைனஸ் ஆறு, இருபத்தி நாலு மைனஸ் ஆறு, ஆறு ஒய்லேருந்து நாலு ஒய் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், ரெண்டு ஒய், மீதி என்ன இருக்கும், ரெண்டு ஒய். சிக்ஸ் ஒய்லேருந்து ஃபோர் ஒய், அதாவது ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா மீதி நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், ரெண்டு இருக்கும். சரி, ரெண்டு ஒய். ஸோ சிக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் அப்படின்னா ரெண்டு ஒய் சமம் இருபத்தி நாலுலேருந்து ஆறு போச்சுன்னா நமக்கு என்னது, பதினெட்டு. இருபத்தி நாலுலேருந்து ஆறு போச்சுன்னா பதினெட்டு. பாருங்கள், இப்போ இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டுலேருந்து ரெண்டுங்கிறது இங்கே வந்து என்ன ஆகும், வகுத்தல் ஆகுமா. அப்போ பதினெட்டு பை ரெண்டு, பதினெட்டு பை ரெண்டு நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்பது. ஒய்ங்கிறது நமக்கு என்னது, ஒன்பது. நம்ம ஒய்ங்கிறது என்ன எடுத்திருக்கோம், மகனின் வயது எடுத்துக்கோம். அப்போ மகனின் வயசு என்னன்னா ஒன்பது, தற்போதைய மகனின் வயது என்னது, ஒன்பது. அதுக்கப்புறம் பாருங்க, தந்தையின் வயது பார்க்கலாமா, தந்தையின் வயது நம்ம என்னதுதான், இது எக்ஸுங்கிறது என்னது, தந்தையின் வயது. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணலாம்,
y சமம் 9 என ஒன்னில் பிரதியிட, ஒன்னில் பிரதியிட. பாருங்க ஒண்ணுங்கிறது என்ன ஈக்குவேஷன், x இஸ் ஈக்குவல் டு 6y. இப்போ நம்ம தந்தையின் வயது, அதாவது x கண்டுபிடிக்க போறோம், ஆறு இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன 9. அப்ப x சமம் 9 6 54, 9 6 54. அப்ப எக்ஸுங்கிறது 54, அதாவது என்ன தந்தையின் வயது 54, ஒய்ங்கிறது 9, மகனின் வயது 9. அதாவது அப்பாவுக்கு 54 வயசா இருக்கும் போது மகனுக்கு வயசு என்னன்னா 9. இதுதான் என்னது இதோட ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ஈஸி. நம்ம சம்மு பார்க்கும்போது ஒன்றே புரியாத மாதிரியே இருக்கும், அதை எடுத்து நம்ம மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ்க்காக மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் மாற்றி எழுதும் போது நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, பாருங்க நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா தீர்க்க 2x-3y = 6, x + y = 1. ஓகேவா, இப்போ தீர்க்க அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து அது தீர்க்கன்னு சொன்னால் இது எக்ஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ வரும், எக்ஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அது 2x-3y = 6, 2x-3y = 6, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது x + y = 1, x + y = 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா, 2x-3y = 6, x + y = 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதை நம்ம ரெண்டிக்கு நம்ம கழிச்சோ கூட்டினோ கழிக்கும் போதோ கூட்டும் போதோ நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கணும், ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கணும். இங்கே பாருங்க இங்கே 2x இருக்கு, இங்கே x இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், இந்த 2x-x கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு x கிடைக்குமா, 2x-x பண்ணால் நமக்கு x மட்டும் கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு டைம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா, இப்போ 2x-2 இங்கே 2x போட்டோம்னா இந்த 2x 2x நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி நம்ம என்ன கிடைக்கும், ஒய் வேல்யூஸ் மட்டும் கிடைக்குமா. அப்போ பாருங்க அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டாவது மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டாவது மல்டிபிள் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இதே ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டாவது மல்டிபிள் நமக்கு கிடைக்கும் 2x + 2y = 1, ரெண்டாவது மல்டிபிள்னா 2. எல்லா டைம்ஸையும் என்ன பண்ணுவோம், ரெண்டாவது மல்டிபிள் பண்ணிக்கணும். அதான் ஈக்குவேஷன் நம்பர் 2-ஐ 2-ஆல் மல்டிபிள் பண்ணுறது. ஸோ இது வந்து என்னன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 2-லேருந்து 3 என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம், 2-லேருந்து 3 என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 3-லேருந்து 2 கூட பண்ணிக்கலாம், 3-லேருந்து 2 என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன நமக்கு 2x-3y = 6, 3y = 6. அதே மாதிரி சரி இருங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 3-லேருந்து 1 தான் மைனஸ் பண்ண போகிறோம், ஏன்னா மேலே இருக்கிற நம்பர் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் அது நமக்கு 1. ஸோ இங்கே என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்க, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 3-லேருந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது 2x + 2y = 2. அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது 2x-3y = 6. ஓகேவா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தா இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்குவோம் மைனஸ் மாற்றிப்போம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸு பாருங்க, இப்போ 2x-லேருந்து 2x-2x நமக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். பாருங்க இங்கே 2y + 3y, 2 3 2 3 கூட்டம் நமக்கு என்னது 5. ஸோ 5y = 2-6, 2-6 பாருங்க, 2-6 போச்சு, மீதி நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இது 6-லேருந்து பெரிய நம்பர்ல குறி மாறி இருக்கு. ஸோ பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழிச்சுப்போம், 6-லேருந்து 2 போனால் 4, பெரிய நம்பர் குறியிட்டு என்ன மைனஸ். ஸோ -4, 5y = -4. அப்போ y = -4/5, y = ஏன்னா இந்த ஒய் 5 கீழே போனால் என்ன ஆயிரும் மல்டிபிள்லேருந்து சமத்துக்கு அந்த போனால் நான் ஏதோ டிவைட் ஆகுமா. ஸோ y = -4/5. ஸோ ஒய்யோட வேல்யூவை ஒய்யின் மதிப்பை 2-ல பிரதிடலாம், ஏன்னா இதுதான் நமக்கு ஈஸியான ஈக்குவேஷன் இருக்குது, x + y = 1 இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஒய்யின் மதிப்பை 2-ல் பிரதியிட, 2-ல் பிரதியிட. பாருங்க ஒய் இங்கே என்ன இருக்குது, ரெண்டாவது ஈக்குவேஷன் அது x + y = 1. ஸோ இங்கே நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன -4/5 + 1. இப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ x - 4/5 ஸோ ஈக்குவல் டு 1. இந்த மைனஸ் அந்த சைடு போனால் என்னாகும் ப்ளஸ் ஆகுமா, அப்போ 1 ப்ளஸ்
நாலு பை அஞ்சு, நாலு பை அஞ்சு என்ன பண்ணலாம், ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது, எல்சிஎம் எடுத்து போடணும், எல்சிஎம் எடுத்து கூட போடலாம் நம்ம அப்படியே ஒண்ணுமே இல்லை, இந்த கீழே இருக்க நம்பரை மேலே பெருக்கிக்கோ, இந்த மாதிரி இருக்கும்போது ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது, அப்போ ஒன்பது பை அஞ்சு கீழே நம்பரை அப்படியே போட்டுக்கணும். அதாவது என்ன பண்ணோம், இங்கே மல்டிபிள் பண்ணி இங்கே ப்ளஸ் பண்ணணும், இல்லை எல்சிஎம் கண்டுபிடிச்சி கூட போடலாம். இப்போ இங்கே எப்படி எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே அஞ்சு இருக்கு, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணால் ஒன்றை வந்து கீழே வந்து டிவைடில் வந்து அஞ்சு வந்து பண்ணணும், அப்போ கீழே அஞ்சு வரணும் மேலே அஞ்சாலும் இருக்கணும், ஸோ அஞ்சு பை அஞ்சு ப்ளஸ் நாலு பை அஞ்சு, இது ரெண்டு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது பகுதி என்ன பண்ணுவோம் அப்படி எழுதிப்போம், ஒன்பது பை அஞ்சு இப்படி தான் போடணும். இதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணோம்னா ஓர் அஞ்சு அஞ்சு, அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது, ஒன்பது பை அஞ்சுன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் சமம் ஒன்பது பை அஞ்சு, எக்ஸ் சமம் ஒன்பது பை அஞ்சு, புரியுதா? இதுதான் வந்து என்னன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்பது பை அஞ்சு, ஒய்யோட வேல்யூ மைனஸ் நாலு பை அஞ்சு, இப்படி ஒரு சம் ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண சொன்னோம்னா நம்ம இப்படியே சால்வ் பண்ணணும். அதாவது எக்ஸோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி, பின்வரும் ஒன்றிற்கு மீப்போமா, மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், அதாவது மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எயிட் எக்ஸ் பவர் ஒய் ஸ்கொயர் என்ன இருக்கு, எயிட் எக்ஸ் பவர் ஒய் ஸ்கொயர் சமம், ஓகேவா? எட்டு இருக்கு, ஸோ எட்டு அப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் வந்து எத்தனை, எக்ஸ் நாலு டைம் இருக்கு, எக்ஸ் எத்தனை டைம் இருக்கு, நாலு டைம் இருக்கு, ஸோ எயிட் எக்ஸ் பவர் ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம், நம்ம அப்படியே எழுதி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபோர், இப்போ ஃபார்ட்டி எயிட் எப்படின்னா ஆறு இன்ட்டு எட்டு பெருக்கல் இங்கே எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு, அதாவது ஹெச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கும் போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எழுதுவோம், ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அதே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இருக்கிறதுலே பெரிய வேல்யூ, பிடிக்கலே இருக்க பெரிய வேல்யூ, எல்லா வேல்யூஸுமே கவர் பண்ணி எழுதணும், ரெண்டு டைம் இருந்தால் அதை ஒரு டைம் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஆறு வந்து ஒரு டைம் இருக்குது, ஸோ ஆறை ஒரு டைம் எழுதிக்கலாம், எட்டு இங்கே ரெண்டு டைம் இருக்குது, ரெண்டு டைம் என்னென்னா ரெண்டு டைம் போல் ஒரு டைம் எழுதிக்கலாம், ஆறு இன்ட்டு எட்டு. இங்கே பாருங்கள் இங்கே மாதிரி வேரியபிள்ஸ் வரும்போது பவரில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எழுதணும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சின்னதாக இருக்குது, எக்ஸ் பவர் ஃபோர் தான் பெருசாக இருக்குது, ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் இது என்ன எல்சிஎம்க்கு, அதே ஒய் ஸ்கொயருக்கு இங்கேயும் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் பவர் ஃபோர் அப்புறம் மாற்றி எழுதிக்கோங்க, இங்கே ஒய் பவர் ஃபோர், ஸோ ஒய் ஸ்கொயருக்கு இங்கே ஒய் பவர் ஃபோர் இருக்குது, ஸோ இதோட மல்டிபிள் பெருசு என்ன, இதோட பெரிய என்ன ஒய் பவர் ஃபோர். இப்போ இதோட எல்சிஎம் என்னென்னு பாருங்கள், ஆறு இன்ட்டு எட்டு நாற்பத்தி எட்டு, இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு ஒய் பவர் ஃபோர், தட் இஸ் ஏ ஆன்சர், தட் இஸ் ஏ ஆன்சர். இது பாருங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இதில் இருக்க ஹையஸ்ட் வேல்யூஸ் அதாவது எல்சிஎம் வந்து மீச்சிறு பொது மடங்கு, இதுக்கிலேயே மிகச்சிறு பொது மடங்குனா இதுதான், அதாவது என்ன எட்டு எடுத்து எட்டு எட்டு எடுத்து எழுதிக்கிறோம், இங்கே நாற்பத்தெட்டு ஆறு இன்ட்டு எட்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் எழுத்து எழுதிக்கிறோம். நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்பர்ஸ் ரெண்டு டைம் வந்து ஒரு டைம் எழுதிக்கணும், பாருங்கள் இங்கே ஆறு ஒரு டைம் இருக்கு ஒரு டைம் எழுதிக்கிறோம், இங்கே ரெண்டு டைம் இருக்கும் அது ஒரு டைம் எழுதிக்கணும், ஸோ ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு. வேரியபிள்ஸ் எழுதும் போது பவரில் இது அதிகமாக இருக்கும் அந்த வேரியபிள் எடுத்து அப்படியே எழுதணும். இப்போ இது இங்கே அப்படின்னா சேம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க பாருங்க, இப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க, இது கண்டுபிடிக்கும் போது தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பாருங்கள் எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா எயிட் எப்படி எதுனா எயிட் அப்படி நம்ம எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த நாற்பத்தெட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபோரை எப்படி எழுதுனா, நாற்பத்தெட்டு ஆறு இன்ட்டு எட்டு பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஒய் பவர் ஃபோர். பாருங்கள் இங்கே இப்போ இப்படி ஹெச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது எதில் பொதுவான உறுப்பு எடுத்து எழுதணும், பொதுவான உறுப்பு ரெண்டு டைம்லையும் ரெண்டு மல்டி அதாவது ரெண்டு பல்லுறுப்பு கோவையிலையும் எந்த பொதுவான உறுப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள் இங்கே எட்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது, ஸோ எட்டை ஒரு டைம் எழுதணும். இந்த ஆறை இப்போ எழுதணுமா, எழுதக்கூடாது. லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்காது, எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம எழுதணும், ஆனால் இங்கே எழுதக்கூடாது. அதே மாதிரிங்க இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது பவரில் எது அதிகமாக இருந்தால் எழுதணுமா, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை எழுதணும், பவரில் எது கம்மி எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் பவர் ஃபோர் இருக்குது, அப்போ இங்கே பவரில் எது கம்மி ஒய் ஸ்கொயர், தட் இஸ் ஏ ஆன்சர், புரியுதா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு பக்கத்துலேயே நான் போட்டு காட்டியிருக்கேன், ஸோ ரொம்ப நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எல்சிஎம்ங்கும் போது இருக்க எல்லா நம்பரையும் எடுத்து எழுதணும், ரெண்டு டைம் இருந்தால் ஒரு டைம் எழுதணும், அதான் ஹெச்சிசிஎஃப்ங்கிறது ரெண்டு டைம்லையும் எது காமன் மல்டிபிள்ஸாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஸோ எட்டு எட்டு இருக்குது, இங்கே பவரில் வேரியபிள்ஸில் பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதுதான் என்னன்னா ஹெச்சிசிஎஃப், ஓகேவா? பிரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறையா இடத்துல நம்ம அதாவது ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த மேக்ஸை யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதனாலே நமக்கு இன்னொரு கொஸ்டின் நான் இதில் போட்டிருக்கேன் என்னன்னா, எல்சியம் பின்வரும் ஒன்றிற்காக மீ போமா காண்க, மீ சிறு பொது மடங்கு காண்க. பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன, 5x-10. இப்போ அந்த 5-ஐ காமனாக வெளியே எடுத்துக்கலாமா, எடுத்தாம என்ன கிடைக்கும், எக்ஸ் அப்படியே இருக்கும். இங்கே 10 5 வழி வந்துச்சுன்னா மீதி இருக்கும் 2 இருக்கும். இப்போ 5x-2. அதே மாதிரி பாருங்க 5x²-20, x²-20. பாருங்க இங்கே 5 ஈஸி வெளியே எடுத்துக்கலாம், எடுத்தால் மீதி இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே 20 5 வெளியே வந்துச்சுன்னா மீதி இருக்கும் 4 இருக்கும், 4 5 20. இது என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, இந்த a²-b² அப்படி நம்ம இதை மாற்றி எழுத முடியுமா, பாருங்க x², 4 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதாவது முழு வர்க்க எண். இது எப்படி எழுதலாம், 2² 2² இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a²-b² ஃபார்மேட் இருக்கா, a²-b² இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம a + b into a - b இந்த ஃபார்மேட்ல எழுதுவோமா, எழுதும் போது பாருங்க அப்போ இங்கே ஏக்கு பதில் எக்ஸ் இருக்கு, பிக்கு பதில் 2 இருக்கு. அப்போ என்ன எழுதுவோம், 5x+2 into x-2 x+2 into x-2. இப்போ பாருங்க இது வந்து என்னன்னா 5x²-20 இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ 5x-10 ஃபேக்டர் 5 x-2, இங்கே 5 x+2 x-2 இருக்கு. ஸோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கும் மேம், எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே 5 2 times இருக்கு, ஸோ 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைம் எழுதிக்கலாம். இங்கே x-2 இருக்கு, இங்கேயும் x-2 இருக்கு, அப்போ நம்ம என்னதுனா ஒரு டைம் எழுதிக்கலாம். ரிமைனிங் x+2 ஒரே ஒரு டைம் இருக்கு, அது நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்க முடியுதான், 5 2 times இருக்கலாம் ஒரு டைம் எழுதுறோம், x-2 2 times இருக்கு ஸோ ஒரு டைம் எழுதுறோம், ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதணும். இதே HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். பாருங்க HCF கண்டுபிடிக்கலாம், பாருங்க இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, ஸோ 5 எழுதிக்கலாம். இங்கே x-2 இருக்கு, ஸோ இங்கேயும் ஒரு x-2 இருக்கு, ஸோ x-2 எழுதிக்கலாம். ரிமைனிங் வேறு ஏதாவது இருக்கா, இங்கே எந்த டைமுமே இல்லை, ஆனால் இங்கே x+2 இருக்கு, அந்த x+2 நம்ம விட்டுணும். எல்சிஎம்னா எல்லா டைமையும் ஒரு டைம் எழுதிருக்கணும், அது HCFனா காமன் மல்டிபிள்ஸ், அதாவது பொது மடங்குகளை மட்டும் என்ன பண்ணணும்னா எடுத்து எழுதணும். ஓகேவா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓகே நம்ம பாருங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். கீழ்கண்ட ஒவ்வொரு சோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீ போமா காண்க, அது என்ன கொடுத்தா, 2 equations கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னன்னா மீ போமா மற்றும் மீ போவா ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு, அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் HCF. ஓகேவா, அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை ஏன்னு எடுத்துக்கிறேன், அதாவது இந்த ஏபி இன்னொரு பல்லுறுப்பு கோவையை ஏபி பல்லுறுப்பு கோவை எடுத்துக்கிறேன், அந்த பல்லுறுப்பு கோவை பெருக்குன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எல்சிஎம் பெருக்கல் HCF. ஓகேவா, எல்சிஎம்மையும் HCFயும் பெருக்கிறீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இதுதான் என்னன்னா மீ போமா மற்றும் மீ போவா ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு, அதாவது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் HCF. ஓகேவா, புரியுதா? எப்படின்னா a²+4a-12 அப்படிங்கிற ஒரு பல்லுறுப்பு கோவை, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த a²-5a+6 இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை ரெண்டையும் நம்ம பெருக்கினா மீ போவையும் மீ போமாவையும் பெருக்கினா நமக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இது ரெண்டு இதை பெருக்கி இந்த எல்சிஎம்எச்எஃப் பெருக்கணும்னா நமக்கு ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இது சம்மு போகலாம் பாருங்க, a²+4a-12 is equal to இது ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, அதாவது இது காரணிப்படுத்தலாமா, பாருங்க இங்கே ஓர் பன்னெண்டு ரெஃபர் கோங்க, -12 அதாவது பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கணும், -12 கிடைக்கணும். கூட்டினா என்ன கிடைக்கணும் பாருங்க, கூட்டினா நமக்கு 4 கிடைக்கணும், கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும், 4 கிடைக்கணும். இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் அதாவது கடைசி கான்ஸ்டன்ட் டைம் இருக்குல்ல அதை வந்து பெருக்கினா 12 கிடைக்கணும், கூட்டினா 4 கிடைக்கணும் எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது என்ன டைமண்ட் மெத்தடும்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ரெண்டு நம்பர் எடுத்துனா கூட்டினா பெருக்கினா 12 கிடைக்கணும், கூட்டினா 4 கிடைக்கணும். ஃபஸ்ட்டு 3-ஐயும் 4-ஐயும் எடுத்துக்கலாம், 3-ஆல் நமக்கு என்னது 12, ஆனால் 3-ஐயும் 4-ஐயும் நம்ம கூட்டினாவோ கழிச்சாவோ நமக்கு 4 கிடைக்குமா, ஸோ கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன மல்டிபிள் இருக்கு, 2 ஆர் 12 ஓகேவா பாருங்க, 6 2 12 6 2 12, இந்த 6 2 பண்ணுவோம், ஒரு நம்ம 6 2 கழிச்சிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்க என்ன இருக்கு பாருங்க, -12, ஸோ இதில் ஒன்று மைனஸ் வரணும், அந்த மைனஸ் வந்து பெரிய கீழே நம்பர் பெரிய ப்ளஸ்ல இருக்கா மைனஸ் தான் பாருங்க, கீழே நம்ம ப்ளஸ்ல இருந்ததுன்னா அப்போ சின்ன நம்பருக்கு என்ன பண்ணணும்னா மைனஸ் போகணும், ஏன்னா 6 2 போச்சுன்னா 4, அதே 6 2 12 மைனஸ் தான் -12. அப்போ இதோட ஃபேக்டரிஸ் என்ன பாருங்க, a+6 இன்னொன்று a-2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் பாருங்க, a²-2
5a, ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 சமம். பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6, இங்கே பெருக்காமக்கு என்ன கிடைக்கணும், ஓர் ஆறு ஆறு. ஸோ பெருக்காமக்கு என்ன கிடைக்கணும், ஆறு கிடைக்கணும். கூட்டினாமக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 5 கிடைக்கணும். கூட்டினா என்ன கிடைக்கணும், மைனஸ் 5 கிடைக்கணும். அதே டைமண்ட் மெத்தடில் போடலாம் பாருங்க, ஆறு ஓர் ஆறு ஆறு, ஆறு ஓர் ஆறு ஆறு, ஆறுலேருந்து ஒன்று போச்சு நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5. ஓர் ஆறு ஆறு, ஆறுலேருந்து ஒன்று போனால் நமக்கு மைனஸ் கிடைக்குமா? ஸோ பாருங்க ஓர் ஆறு ஆறு, ஆறுலேருந்து இங்கே ஏதோ மைனஸ் போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5 கிடைக்கும். இப்போ மைனஸ் ஆறுன்னு போட்டால் மைனஸ் ஆறுலேருந்து ஒன்று போச்சுன்னா மைனஸ் 5. ஆனால் இங்கே மேலே பாருங்கள், மேலே ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸே நமக்கு இங்கே என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதோட ஃபேக்டரிஸ் இதாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நெக்ஸ்ட் நம்பருக்கு போகணும். அதுக்கப்புறம் என்னது, 3 2 பாருங்கள், 3 2 6, 3 2 நமக்கு 3 2 6. அதே மாதிரி 3 2 கூட்டினாவோ கழிச்சாவோ என்ன கிடைக்கும், 5 கிடைக்க வாய்ப்பு. ஏன்னா 3 2 கூட்டம் நமக்கு 5 கிடைக்குமா? அப்போ பாருங்கள் இப்போ 3 2 6, 3 2 6, 3 2 கூட்டம் நமக்கு 6. அப்போ இதே மைனஸ் 3 மைனஸ் 2, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 3 2 6 ப்ளஸ் 6, மைனஸ் 3 மைனஸ் 2 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5. அப்போ இதோட ஃபேக்டரைசேஷன் என்ன கரெக்டாக வருதா, அப்போ ஏ மைனஸ் 3 a-2, ஏ மைனஸ் 3 a-2. இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருவாங்க, ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருவாங்க. அப்புறங்க மீ போவா, அதாவது ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா a-2 கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, என்ன பார்த்துருக்கோம், a into b is equal to என்னது நமக்கு, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். பாருங்கள் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இதுதான் என்னன்னா மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு. ஓகேவா? பாருங்க இப்போ ஏங்கிறது இங்கே என்னது, ஏங்கிறது இதை ஃபஸ்ட்டு இதை நம்ம 5a எடுத்துக்கலாம். பாருங்க இது நமக்கு என்னன்னா, இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். இந்த ஃபார்ம் ரொம்ப முக்கியம் நமக்கு. பாருங்க இதில் ஃபஸ்ட்டு பாருங்க ஏங்க நம்ம எடுத்துக்கலாம், ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 பெருக்கல் பிங்க நமக்கு என்னது, ஏ மைனஸ் 3 பெருக்கல் ஏ மைனஸ் 2. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் அப்படியே வச்சுக்கலாம், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் 2, ஏ மைனஸ் 2. இங்கே மல்டிபிள் இருக்குது, அந்த சைடு வந்து என்ன ஆகிடும், டிவைட் ஆகிருக்குமா? பாருங்க நான் அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன், இந்த எல்சிஎம் இந்த சைடு மாற்றி எழுதிட்டு இங்கே ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2. இந்த மல்டிபிள் நம்ம எழுதணும் அவசியம் இல்லை. ஸோ அதை அப்படியே கேன் இது எழுதிட்டேன். இங்கே பாருங்க இந்த ஏ மைனஸ் 2 இங்கே வந்து என்ன ஆயிரும், டிவைட் ஆயிருமா? அப்போ ஏ மைனஸ் 2 டிவைட் எழுதிக்கிறேன், ஒரு ஏ மைனஸ் 2க்கும் ஒரு ஏ மைனஸ் 2 போயிடும். அப்போ ரிமைனிங் எல்சிஎம்ங்கிறது என்னது, ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3. பாருங்க எல்சிஎம்ங்கிறது என்னது, ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 3, தட் இஸ் ஏ ஆன்சர். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சும் புரியுதா, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம் நமக்கு தெரிஞ்சு ஃபார்முலா தெரியும். அதாவது ரெண்டு பல்லுறுப்பு கோவையோ இல்லை நம்பர்ஸ் கூட வச்சுக்கலாம், அந்த ஏவும் பியும் நம்பராக கூட இருக்கலாம், அதாவது இரண்டு எண்களின் பெருக்கப்பலனானது அதனுடைய மீப்போவா மற்றும் மீப்போமா ஆகியவற்றின் பெருக்கப்பலனுக்கு சமம். பாருங்க இரண்டு எண்களின் பெருக்கப்பலனானது அந்த இரண்டு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமம். புரியுதா? இதுதான் வந்து என்ன, மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. சுகேஷ் நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்தாங்கன்னா அந்த பல்லுறுப்பு கோவை, அதாவது என்னன்னா ஒரு பல்லுறுப்பு கோவை எப்படி கண்டுபிடிச்சி அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பல்லுறுப்பு கோவையோட கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அது இல்லாமல் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்தா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அதாவது என்ன, மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க்ஸ் தான் பார்க்கலாம். தேங்க்யூ.